வெல்கம் டு எஸ்எஸ்டிவி யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஒரு தங்கும் விடுதி, அதாவது கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இவங்கக்கிட்ட நிறைய ரூம்ஸ் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு வீடியோ அனுப்பியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த கொல்லிமலை கெஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குது, இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச், இங்கே என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், இதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஓனரை எப்படி தொடர்பு கொள்வது, எப்படி புக் பண்ணுறது, இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, கீழே இருக்கிற நம்ம எஸ்எஸ்டிவி யூடியூப் சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, இல்லைனா கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து உங்களுடைய ப்ராடக்ட், ஆஃபர், பிஸ்னஸ் எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்திருக்கு, பட் எல்லா யூடியூப் சேனல்ஸும் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் வந்து எஸ்எஸ்டிவி யூடியூப் சேனல் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் எஸ்எஸ்டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மா வணக்கம். வணக்கம் சார். அம்மா நாங்க எஸ்எஸ்டிவி யூடியூப் சேனல்ல இருந்து கால் பண்ணிருக்கோம். சொல்லுங்க சார். வணக்கம். சொல்லுங்க சார். தங்கும் விடுதி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிருக்கீங்க. ஆமாங்க சார். எந்த இடம்மா? இது நாமக்கல் மாவட்டத்துல கொல்லிமலையில இருக்குதுங்க சார். கொல்லிமலையில? ஆமாங்க சார். எந்த ஊர்லமா? கொல்லிமலை பக்கத்துல. கொல்லிமலையில வந்து தெம்பலம் டு கடம்பலம் போற வழியில கொத்தனாங்காடுங்க சார். ஓகேமா. இப்ப உங்க தங்கும் விடுதி பேர் என்னமா? விகே தங்கும் விடுதிங்க சார். ஓகே. ரூம்ஸ் எல்லாமே இருக்காமா? ஆ இருக்குதுங்க சார், ரூம்ஸ் எல்லாமே இருக்குங்க சார். என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கீங்கமா? கட்டில் மெத்தைங்க சார். ஓகே. கட்டில் மெத்தை இருக்குங்க சார். எக்ஸ்ட்ரா வர்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. எக்ஸ்ட்ரா பெட்ஷீட் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமா சார், பெட்ஷீட், தலகாணி, பாய் இந்த மாதிரி சார். ஓகேமா. ஒவ்வொரு ரூம்ல எத்தனை பேர் தங்கலாமா? ஒவ்வொரு ரூம்லயும் குறைஞ்சபட்சம் ஒரு 7 பேர் தங்கலாம் சார். 7 பேர் தங்கலாம், அந்த அளவுக்கு வசதி இருக்கு. ஆமா சார், வசதி இருக்குங்க சார். சரிம்மா, ரூம்ல வேற என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க? கட்டில் மெத்தை, தலகாணி, அதெல்லாம் பாய், எக்ஸ்ட்ரா வரவங்களுக்கு பெட்ஷீட் எல்லாம் கொடுக்கறீங்க? ஆமாங்க சார். பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எப்படிமா இருக்கு? பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஹீட்டர் போட்டுருக்கங்க சார். ஓகே. 3 பாத்ரூம் இருக்குங்க சார். ரெண்டு பாத்ரூம் டாய்லெட் அட்டாச், ஒரு டாய்லெட் தனிங்க சார். ஓகேங்கம்மா. இப்போ சாப்பாடு அப்படினும் போது என்ன வசதிமா இருக்காங்க? சாப்பாடுங்க போது ஒரு 10 பேர், குறைஞ்சபட்சம் 10 பேர் வந்தாங்கன்னா அதுக்கு நாங்களே ரெடி பண்ணி வீட்டு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே, குட்மா. அதுக்கு மேல அவங்களே சமைச்சு சாப்பிடணும், கிடா வெட்டு, கோழி இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடணும்னா நம்ம கிட்ட பாத்திரம், அடுப்பு எல்லாமே இருக்குதுங்க சார், எடுத்துக்கலாம், சமைச்சுக்கலாம். ஓகேமா. சோ கெடா விருந்து அப்படினாலும் நாம அங்க பண்ணிக்கலாம். ஆ பண்ணிக்கலாம் சார், தாராளமா பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி மூணு கெடா வெட்டினாலும் சமைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பாத்திரம் இருக்குதுங்க சார். சரிங்கம்மா. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியா வந்தாலும் ஒரு தங்கலாம்? தங்கலாம் சார், அதுக்கு நாங்க வீட்டு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்கம்மா. இப்போ அந்த இடத்துல தங்கணும் அப்படின்னா எதுக்காக வர்றவங்க அங்க தங்குவாங்கம்மா? டூரிஸ்ட் வரவங்க தங்கலாம் சார், கோயிலுக்கு வரந்து கெடா வெட்டுறவங்க இந்த மாதிரி வரவங்களும் தங்கலாம். ஓகே. ஃபேமிலி வந்து தங்கலாம், பேச்சலர்ஸும் வந்து தங்கலாம் சார். ஓகே மா. சோ கொல்லிமலைக்கு வரவங்க கண்டிப்பா அங்க தங்கலாம், பக்கத்துலயே இருக்கு. தங்கலாம் சார், கண்டிப்பா தங்கலாம். சரிமா. நம்ம ரிசார்ட் பக்கத்துல வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குமா? நம்ம விகே வீடு தங்கும் விடுதி பக்கத்துல வந்து டேம் இருக்குங்க சார், ஒரு 1.5 கிலோமீட்டர் பின்னாடி டேம் இருக்குங்க சார். என்ன டேம்? டேம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே மா. பெரியசாமி கோயிலுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருங்க சார். சரிங்கம்மா. நம்ம வீட்டுல இருந்து தெம்பலம் வந்து தெம்பலத்துல சந்தை கூடுதுங்க சார் வியாழக்கிழமை. அது வந்து ஒரு 3 கிலோமீட்டருங்க சார். சரிங்கம்மா. நம்ம வீட்டுல இருந்து என்ன சார், உழவர் சந்தைங்களா, ஆட்டு சந்தை, அந்த மாதிரி என்ன சந்தை நடக்குது? இல்லைங்க சார், பழங்கள்லாம். பழங்கள்? ஓகே. பழங்கள், அன்னாச்சி, பலா, அந்த மாதிரி பழங்கள்லாம் அவங்க வந்து மொத்தமா வியாபாரம் பண்றாங்க, விவசாயம் பண்ணி கொண்டு வந்து வியாபாரம் பண்றாங்கங்க சார். சரிங்கம்மா. சோ நம்ம தங்கும் விடுதிக்கு வந்தா கண்டிப்பா தங்கலாம். தங்கலாம் சார், நம்ம தங்கும் விடுதியில இருந்து மாசில அருவி ஒரு 1.5 கிலோமீட்டருங்க சார். சரிங்க. நம்ம ரூட்லங்க சார், மெயின் ரோடு, பஸ் வசதி அப்படியே இருக்கு, நம்ம இடத்துல இறங்கிக்கலாம் சார். பஸ்ல வந்தா? ஓ, பஸ்ல வந்தா இறங்கிக்கலாம். பஸ்ல வந்தா இறங்கிக்கலாம் சார். எந்த இடத்துல இறங்கணும் பஸ்ல வந்தா? நம்ம வீட்டுக்கிட்டே இறங்கிக்கலாம் சார். இல்லமா, அந்த ஸ்டாப் பேர் என்னமா? கொத்தனாங்காடுங்க சார். சரிங்கம்மா. சோ பஸ் வசதியும் இருக்கு? பஸ் வசதி இருக்கு, நாமக்கல்ல இருந்து இருக்கு, சேலத்துல இருந்து இருக்கு, ராசிபுரத்துல இருந்து இருக்கு, முள்ளுக்குறிச்சியில இருந்து இருக்கு, நாலா பக்கம் பஸ் இருக்குங்க சார், நம்ம இடத்துக்கு வருது. டைமிங் வருதுங்க சார். சரிம்மா. இப்ப கார்ல வராங்க, பைக்ல வராங்கன்னா பார்க்கிங் வசதி இருக்கா? இருக்குங்க சார், பார்க்கிங் வசதி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதாவது நம்ம வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குங்க சார், நம்ம இடம் நல்லா காற்றோட்டமா, வீடெல்லாம் நிறைய
இல்லனால யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இருக்காதுங்க சார். ஃப்ரீயா இருக்கலாம். ஓகே. தனிப்பட்ட வீடுங்கறனால எந்த ஒரு அவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கிற ஒரு இது இல்லாம வந்து எல்லாரும் ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி நம்ம வீட்டு முன்னாடி நல்ல பிளேஸ் நல்லா இருக்குங்க சார். தங்கும் விடுதியில வந்து வாடகை அப்படின்னும் போது எப்படிமா கணக்கு பண்றீங்க? ஒரு நாளைக்கு கணக்கு அது எப்படிமா? நிறைய வந்தாங்கன்னா ஒரு வாடகைங்க சார். ஓகே. ரெண்டு பேர் மூணு பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாடகைங்க சார். வாடகை இருக்கும். சோ எத்தனை பேர் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரிங்க சார். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்தாங்க அப்படினா ஒரு ஆளுக்கு என்ன வாடகை வாங்குவீங்க? இப்ப கெடாவட்ட வராங்கன்னா ஒரு நாளைக்கு 3500ங்க சார். ஒரு ரூமுக்கா? ஆ இல்லைங்க சார், மொத்தமா இங்க கெடாவட்டி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் அடுப்பு கீது எல்லாமே கொடுத்துருவோம் சார். ஓகே. ஒரு நாளைக்குங்க சார். ஒரு நாளைக்கு 3500 இருந்தா அந்த ரூம்லயே தங்கிக்கலாம், கெடாவட்டி சாப்பிட்டுக்கலாம். ஆ ஆமாங்க சார். எல்லாமே சேர்த்து பாத்திரங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம அந்த பிரைஸ் தான் கொடுக்குறோம். ஆமாங்க சார், அந்த பிரைஸ் தான் சார். சரிம்மா, இப்ப ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து தங்குறாங்க அப்படினும் பொழுது அவங்களுக்கு எப்படிமா சார்ஜ் பண்றீங்க? அது அவங்களுக்கு ஏனா ஒருத்தர் ரெண்டு பேர்னா நம்ம ரூம் வாடகை 1500 போட்டோம்னா வந்து தங்க மாட்டாங்க சார். அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் சார், கம்மியா லோவா. ஓகேங்கம்மா. சரிம்மா, ஒரு ஆளுக்கு 200 இந்த மாதிரி வாங்கிக்கலாம் சார். சரிங்கம்மா, இப்ப உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படினா எந்த நம்பருக்கு கால் பண்ணா தொடர்பு கொள்ளலாம்மா? 95 சார். 6686465 சார். சரிம்மா, கண்டிப்பா இந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பதிவு பண்றோம். மக்கள் பார்த்துட்டு விருப்பமுள்ளவர்கள் வந்து கண்டிப்பா தங்குவாங்க, அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுங்கம்மா. நன்றிங்க சார. நன்றிங்க சார். நன்றிம்மா, மகிழ்ச்சி. வாழ்க நம்மரு. சரிங்க சார். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்திருக்கு, பட் எல்லா யூடியூப் சேனல்ஸும் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் வந்து எஸ்எஸ் டிவி யூடியூப் சேனல் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகள்லேருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் எஸ்எஸ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.